உங்க பிரின்சிபலுக்கு டீச்சரா இருந்தாங்களே, அவங்கள தான் நாங்க தேடி வந்திருக்கோம். எங்க மேடம் ஸ்டாஃப் மீட்டிங்ல பச்சைசேலை பாட்டியை பத்தி நிறைய கதை கதையா சொல்லியிருக்காங்க. அதுல நிறைய கான்செப்டுகளை நாங்க இங்க காலேஜ்ல பிராக்டிக்கலா செஞ்சுட்டு இருக்கோம். பியூலா, உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணா, இங்க டீச்சர்ஸ் கூட்டு இருக்கு, அது போதும். அது என்ன டீச்சர்ஸ் கூட்டு? பச்சைசேலை பாட்டியோட கான்செப்ட் தான் இது. எங்க பிரின்சிபல் தான் சொன்னாங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். எதுவும் கூட்டுறவு கூட்டு தயாரிப்பு சங்கம் வச்சிருக்கீங்களா? டீச்சர்ஸ் தினமும் சாப்பாடு கொண்டு வரும்போது ரெண்டு மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு கூட்டு கொண்டு வருவாங்க. யாராச்சும் கூட்டு கொண்டு வராம இருந்தா இதுவே போதுமானதா இருக்கலாம். அந்த காலத்துல கேண்டீன் எல்லாம் இருந்திருக்காது இல்லையா? மறந்து வர்றாங்களோ இல்லையோ, தினமும் வெரைட்டியா கிடைக்கும். வேற லெவல் போவாங்க பாட்டி. வர வர எனக்கும் அந்த பாட்டியை நேர்ல பாக்கணும்னு ஒரு ரசிகர் மன்ற லெவல் ஆசை வருது. இது டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பச்சைசேலை பாட்டி கொடுத்த ஒரு ஐடியா இன்னைக்கும் பெரிய லெவல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கு. நம்மளால இங்க டீச்சராகவும் முடியாது, ஸ்டூடெண்டாகவும் முடியாது, ஆனா இந்த மாதிரி அப்பப்ப கெஸ்டா வரலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ப்ரோ கருமமே கண்ணாயினார் மாதிரி டாபிக்கை விட்டு எங்கேயும் போக மாட்டாப்ல. அது ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டு இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பன். அங்க கவுண்டரை நல்லா கவனிச்சு பாருங்க. ஐயோ கவுண்டரா? ஓனர் திருநெல்வேலி அண்ணாச்சி மாதிரி இருக்காரு. பிரகாஷ், உங்க சித்தி பொண்ணு இங்க இருந்தாலும் இது காலேஜ் டீச்சர்ஸ் இருக்கிற இடம். கொஞ்சம் கடி ஜோக்கை எல்லாம் கட் பண்ணிட்டு அமைதியா இருங்க. அந்த பொண்ணு காசுக்கு பதில் ஏதோ சின்ன துண்டுத்தாளை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நீங்க ஷார்ப்பு தான் பாஸ், நான் அது என்ன வெரைட்டி ரைஸ் தான் கவனிச்சேன். அவங்க அவங்க எதை பத்தி அதிகமா நினைச்சிட்டு இருக்காங்களோ அதுதான் கண்ணுல படும்னு சொல்லுவாங்க. அதானே, இவர் கண்ணில் துண்டு பேப்பர் மட்டும்தான் படுது, எனக்கு ரூபா நோட்டும் சாப்பாடு தான் கலர் கலராக கண்ணில் படுது. வசதி இல்லாத பொண்ணுங்க எப்படியாச்சும் ஒரே யூனிஃபார்மை துவச்சி கட்டிட்டு வந்துருவாங்க, ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. இது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, காரணம் இல்லாமல் மயங்கி விழுற பொண்ணுங்களை பார்த்து தான் தெரிஞ்சது. அதுக்கு முடிவு சொன்னது பச்சை சேலை பாட்டி தான். என்ன முடிவு சொன்னாங்க?